2020 ஐபிஎல் யூஏல நடந்ததை தொடர்ந்து ரொம்பவும் விரைவிலேயே 2021 ஐபிஎல் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 2021 ஆக்ஷன் மினி ஆக்ஷனாக இருந்தாலும் அதற்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் டீம்ஸில் பல பிளேயர்ஸை பல டீம்ஸ் ரொம்பவும் வெளியாகிருக்காங்க. சிஎஸ்கேவாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பஞ்சாபாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி என்னென்ன பிளேயர்ஸை யார் பிக் பண்ண போகிறாங்க, என்னென்ன ட்ரேட் பண்ண போகிறாங்க, இந்த ஒரு 2021 மினி ஆக்ஷன் ஒரு மெகா ஆக்ஷன் லெவலுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஸோ அதற்கான எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ முக்கியமாக ஆக்ஷன் எப்பப்பா நடக்க போகுது அப்படின்ற கேள்வி எல்லார் மத்தியிலுமே இருக்குது. ஸோ எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். எங்கள் சேனல் இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஐபிஎல் மற்றும் கிரிக்கெட் அப்டேட் உடனுடன் வரும். முதல் கேள்வி, ஐபிஎலோட ஆக்ஷன் எங்கே நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ ஐபிஎல் ஆக்ஷன் 2021 சென்னையில் நடக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ சென்னை இப்போ ஓரளவுக்கு ஒரு சேஃபான பிளேஸாக இந்தியாவில் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ சென்னையை செலக்ட் பண்ணது அதுவும் ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐபிஎல் ஆக்ஷன் எந்த டேட்டில் நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் February 18 ஐபிஎலோட ஆக்ஷன் அதாவது மினி ஆக்ஷன் நடக்க இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3:30 ஐபிஎல் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. வழக்கம் போல் ஆக்ஷனை லைவாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பார்க்கணும். அதனை தொடர்ந்து நீங்கள் மொபைலில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் பார்க்கலாம். ஸோ இதனை தொடர்ந்து எந்தெந்த டீம் எந்த விதமான பிளேயர்ஸை செலக்ட் பண்ண போகிறாங்க, யார் யார் யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற கேள்விகள் தொடர்ந்து இருக்குது. ஸோ முக்கியமாக சையத் மிஸ்டபலி ட்ராஃபியில் பல யங்ஸ்டர்ஸ் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நிச்சயமாக நிறைய தமிழ் பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க மறுபடியும் சிஎஸ்கேக்குள்ள வர சான்ஸ் இருக்குது. இல்லை வேறு வேறு டீம் அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், கொல்கட்டா நைட் ரைடர்ஸ், நடராஜன், அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேகேஆரில் வருண் சக்கரவர்த்தி, இப்படி பல தமிழர்கள் வேறு வேறு இடத்துல போய் ரொம்பவுமே பிரில்லியண்ட்டாக ப்ளே பண்ணி இந்தியா லெவலுக்கு போய் வேறு லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து சிஎஸ்கேக்கு அதாவது ஒரு தமிழ்நாடு டீமுக்காக ப்ளே பண்ண முடியலையே அப்படின்றது பல ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜெகதீசன் இப்போ சிஎஸ்கே சைடில் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. சையத் மிஸ்டபலி ட்ராஃபியில் கூட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அவரையும் நம்ம சிஎஸ்கேயில் எதிர்பார்க்கலாம். பல விஷயங்கள் இருக்குது. கூடிய வரவில் எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேஸை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற லீக்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க. ஸோ எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கொடுக்குறோம். ஃபைனலாக எல்லா டீம்ஸுமே பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண தொடர்ந்து அவங்கள்ட்ட எவ்வளவு பேலன்ஸ் மணி இருக்குது ஆக்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு ரொம்பவுமே அதிகமாக வச்சுருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிங்ஸ் லெவன் பஞ்சாப் தான். ஸோ நிறைய பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 35 crore, கிங்ஸ் லெவன் பஞ்சாப் 53 crore, அதன் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜஸ்தான் ராயல்ஸும் 34 crore வச்சுருக்காங்க. அதை தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 23 crore வச்சுருக்காங்க, 22.9 crore. ஃபைனலாக மும்பை 15 crore, அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொல்கத்தா ஒரு 10 crore, சன்ரைஸ் ஹைதராபாத் ஒரு 10 crore, டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டை வச்சுருக்காங்க, 9 crore. முக்கியமாக டெல்லியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பவர்ஃபுல்லான ஒரு டீமை தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அதிகப்படியான ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில பேரை தேவையில்லாமல் இருக்கிறவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட 9 crore இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு பிளேயரை கொண்டு வந்து டீமை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ டீம் ஆக்சுவலாகவே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அந்த 9 crore எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஒரு நல்ல பிளேயராக உள்ளே எடுப்பாங்களா, இல்லை யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வந்து அடுத்தடுத்த வருஷம் ஐபிஎலுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்களா இப்போவே அப்படின்றத பொறுத்துறது பார்ப்போம். ஓகே கைஸ், February 18 சென்னையில் ஐபிஎல் ஆக்ஷன் நடக்க இருக்குது. இந்த ஒரு ஐபிஎல் ஆக்ஷனுக்காக நீங்கள் எவ்வளோ ஆளை காத்துக்கிட்டு இருக்கீங்க? முக்கியமாக சிஎஸ்கேயில் எந்தெந்த பிளேயர்ஸை உள்ளே எடுக்கலாம், ஆக்ஷனுக்குள்ளே எந்தெந்த பிளேயர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சிஎஸ்கே யார் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, யார் யார் ரிட்டைர் பண்ணியிருக்காங்க, அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே இந்த ஒரு மினி ஆக்ஷனில் யார் யாரை உள்ளே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்ததாக மும்பை, அடுத்ததாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், பஞ்சாப், இப்படி எல்லா டீமோட ரிட்டைன் மற்றும் ரிலீஸ் பிளேயர்ஸ் பற்றின அப்டேட்டுகளை பார்ப்போம். அதனை தொடர்ந்து யார் யாரை எந்தெந்த டீம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அது எல்லா டீட்டெயிலையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பல கிரிக்கெட் அப்டேட் மற்றும் ஐபிஎல் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.